ஹலோ வர்ஸ் வெல்கம் டு நவலாசமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் இருக்க பொருளை வச்சு யூஸ் பண்ணி தேங்காய் இல்லாமல் எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேன் சூடானே சிறிதளவு ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க வெங்காயம் கால்வாசி வெந்திருக்க டைம்லே பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க வெங்காயம் முக்கால்வாசி வெந்தோடனே இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க உளுந்தும் எள்ளும் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த சட்னிக்கு வத்தல்லாம் சேர்க்காதீங்க சேர்த்திங்கன்னா இருக்காது இது கூட சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உளுந்தும் எல்லும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கூல் பண்ண விட்டுருங்க நல்லா கூலானோடனே மிக்சி ஜாரில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க மிக்சி ஜார்ல சிறிதளவு தனி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறக்கு சிறிதளவு என்ன சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து போட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நீங்கள் வத்தல் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் இப்போ இந்த சட்னியில் தாளித்து வச்சுருக்கிறத இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் சட்னியை விட இது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்